தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், நிருமித்த ஊர், தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு வேல், புலவர்க்கு வேல், தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுட தந்த தேன், சுட தந்த தேன், தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வால், வைரத்தின் வால், தமிழ் எங்கள் பிறவி. ஆவேச கோபத்தோடு அழிக்க முடியாததான் கல்வி. வா வா என்று அழைத்தாலும் எளிதில் வருவதில்லை கல்வி. வா வா என்று அழைத்தாலும் எளிதில் வருவதில்லை கல்வி. அது வந்த பின் என்னை விட்டு போ என்றாலும் போகாதிருப்பதுதான் கல்வி. அது வந்த பின் என்னை விட்டு போ என்றாலும் போகாதிருப்பதுதான் கல்வி. ஒருவன் கற்றது ஒருவனோடே ஒளிந்து கடப்பதல்ல கல்வி. ஒருவன் கற்றது ஒருவனோடே ஒளிந்து கடப்பதல்ல கல்வி. ஓர் ஆயிரம் பேருக்கு ஒளி தந்து ஓங்கி நிற்பதுதான் கல்வி. ஓர் ஆயிரம் பேருக்கு ஒளி தந்து ஓங்கி நிற்பதுதான் கல்வி. என் எழுத்துக்கள் பல கற்றவரை மேடையில் ஏற்றிவிடும் கல்வி. என் எழுத்துக்கள் பல கற்றவரை மேடையில் ஏற்றிவிடும் கல்வி. ஏற்றத்தாழ்வு பாராமல் நம் எல்லோருக்கும் வரும் கல்வி. ஏற்றத்தாழ்வு பாராமல் நம் எல்லோருக்கும் வரும் கல்வி. இத்தகைய கல்வியின் சிறப்பை உணர்ந்த காமராஜர், கல்வி கண் திறந்த காமராஜர் என்று மக்களால் போற்றப்படுகிறார்.
இருந்தாலும் அறிந்தாலும் பேச சொல்ல வேண்டும், இவர் போலையார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்னும் வரிகளுக்கு பொருத்தமானவர் நம் பெருந்தலைவர் காமராஜர். இவர் விருதுநகர் என்னும் ஊரில் 1903 ஜூலை 15 நாளன்று, அதாவது இந்நாளில் பிறந்தார். இவரின் தந்தையின் பெயர் குமாரசுவாமி, தாயாரின் பெயர் சிவகாமி. மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே, மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. தலைவனுக்கும் தலைவன் நம் காமராஜரே, முதல்வனுக்கும் முதல்வன் நம் காமராஜரே, ராஜனுக்கும் ராஜன் நம் காமராஜரே, அறிஞனுக்கும் அறிஞன் நம் காமராஜரே, எளியவர்க்கும் எளியவர், வலியவர்க்கும் வலியவர். காமராஜரே, மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு வந்த அந்த பாவை நம்மளை சும்மா வருமாட்டேன். சோறு போட்டு படிக்க வைக்க முடியலங்கிற நிலை வந்த எங்கிட்ட சொல்லுங்க. இந்த திட்டத்துக்காக நான் ஊர் ஊரை போய் புத்தி எடுத்துட்டு வர. அறிவின் பல்கலைக்கழகம், அரசியல் கலங்கரை விளக்கம், ஆழ பிறந்த சிங்கம், ஆடம்பரம் தவிர்த்து அடக்கம், இறைவின் படைப்பின் உன்னதம், இதே இந்திய நாட்டின் பெருமிதம், ஈடேற்றிய திட்டங்கள் 1000, ஈடில்லா புகழ்ந்த காவியம், உதவ தயங்கா உள்ளம், உதறி எறிந்தது தன்னலம், ஊர் ஊராய் பயணம், ஊர் நலமே பிரதானம், எவரும் இவர் முன் சமம், எதிர்க்கும் செய்வது நலம், ஏட்டுக்கல்வி சார்ந்த திட்டம், ஏழை கற்கும் சத்தியம் பட்டம், ஐயன் வலுவன் அரசாட்சி அறம், ஐயமின்றி அதற்கும் அஞ்சாமரம், ஒப்புமையற்ற மனக்கணிதம், ஒழுங்குற நடத்தும் துல்லியம், ஓடும் நீர் அணைக்குள் முடக்கம், ஓங்கு புழல் அதனில் தொடக்கம், அவ்வைய புனிதம், அவ்வை புகழ் வல்ல மனிதம், இஃது காமராஜரின் தனித்திறம், இஃது போல் தலைமர் சரித்திரம். நன்றி. ¡Gracias!
மறைந்தது ஏன் கருப்பு நிலா நீதான் மறைந்தது ஏன் பகலவனாய் மனதில் நிறைந்தது ஏன் கல்வி கண்ணை திறந்து வைத்து அறியாமை அகற்றி விட்டாய் ஏழை குடும்பங்கள் வாழ்வினிலே ஒளி விளக்கை ஏற்றி வைத்தாய் எட்டு திசையாகும் மக்கள் நலம் காக்க காமராசர் நீதானே கருப்பு நிலா நீதான் மறைந்தது ஏன் பகலவனாய் மனதில் நிறைந்தது ஏன் விருதுப்பட்டி நகரிலே தமிழ் மகனாய் பிறந்தாயே மாநிலத்தின் வளர்ச்சிக்கு உறங்காமல் உழைத்தாயே நானிலமே போற்றும் வகையில் திட்டங்களை விதைத்தாயே மக்கள் மனதில் நின்றும் தனதாய் ஆனாலே வானம் உள்ள காலம் வரலாறும் உமை கூறும் நேர்மையின் உள்மேகமே உனைநாளும் மறவோமா கருப்பு நிலா நீதான் மறைந்தது ஏன் பகலவன்
நின்று ஆட்சி செய்த உத்தமரிதாம் நல்லாட்சி செய்த உத்தமரிதாம் கருப்பு காந்தி பேரை கொண்டு கல்வி கண்டிருந்த எங்க காமராச காமராசதாம் நல்ல காமராச காமராசதாம் ஆட்சியில புதுமை செய்து அனைவரின் மனதில் நின்று ஆட்சி செய்த உத்தமரிதாம் நல்லாட்சி செய்த உத்தமரிதாம் கருப்பு காந்தி பேரை கொண்டு கல்வி கண்டிருந்த எங்க காமராச காமராசதாம் நல்ல காமராச காமராசதாம் கல்வி கூட மதிய உணவும் சீருடையும் கூட தந்து ஊரு மெச்ச வாழ்ந்து வந்த ஒரே ஒரு உத்தமரு கல்வி கூட மதிய உணவும் சீருடையும் கூட தந்து ஊரு மெச்ச வாழ்ந்து வந்த ஒரே ஒரு உத்தமரு படிக்காத மேல என்று பேரெடுத்த சிங்கம்தான் நேருவும் காந்தியும் காட்டும் வழி நின்றவர்தான் பெருந்தலைவரே நீர் வேணும் மீண்டும் மீண்டும் ஆளத்தாம் ஆட்சியில புதுமை செய்து அனைவரின் மனதில் நின்று ஆட்சி செய்த உத்தமருதாம் நல்லாட்சி செய்த உத்தமருதாம் கருப்பு காந்தி பேரை கொண்டு தொடக்கம் புதிய புதிய நுணுக்கம் அதை கற்றால் மன பிறக்கும் புது புது கேள்விகள் சரம் தொடுக்கும் புரிந்து படித்தால் பதில் கிடைக்கும் பல பல பயிற்சிகள் படையெடுக்கும் அதில் துணிந்து நின்றால் பயன் கிடைக்கும் அறிவியல் உலகை செழுமையாக்கிய அற்புதமாமழை கணிதம் சிந்திக்கவேலா சிக்கல்களுக்கும் தீர்வளிப்பதே கணிதம் எட்டு கால் முதல் எட்டு கோள்கள் வரை எங்கும் இருப்பது கணிதம் கணிதம் கற்றால் கவலை இல்லை கணிதம் போல பலமில்லை மனிதனின் வாழ்க்கையும் கணித பாடத்தையும் ஒப்பிட்டு ஒரு நான்கு வரியில் சொல்ல விரும்புகிறேன் மனிதனோடு தன்னம்பிக்கையை கூட்டினால் வெற்றி பிறக்கும் மனிதனோடு தன்னம்பிக்கை கழித்தால் தோல்வியே கிடைக்கும் மனிதனோடு தன்னம்பிக்கை பெருக்கினால் சாதனை பிறக்கும் மனிதனை தன்னம்பிக்கையால் வகுத்தால் அனைத்தும் கிடைக்கும் இறுதியாக ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன் ஆதிகால மனிதனின் அழகிய தேடல் கணிதம் நம் வாழ்நாளில் அன்றும் இன்றும் என்றும் கணிதம் என்று
ஒரு மகிழ்ந்திடனும் நாடு செலுத்திடணும் சாமியை கும்பிட்டுக்கோ பூமி வரையப்போ.